இரத்த குழாய் வெடித்து இதயம் பாதிக்கப்பட்டிருந்தவருக்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக அபூர்வ இருதய அறுவை சிகிச்சை செய்து ராஜீவ் அரசு மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த விவசாயி மணி இவருக்கு கடந்த மார்ச் மாதம் மார்பகம் மற்றும் வயிற்று பகுதிக்கிடையே இரத்த குழாயில் வீக்கம் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர் இரத்த வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தார். உடனடியாக மணிக்கு சென்னை ராஜீவ் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நடந்தது. மருத்துவர்கள் நாகராஜன் மற்றும் அமலேற்பவநாதன் தலைமையில் கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி 8 அங்குல நீள செயற்கை இரத்த குழாய் பொருத்தப்பட்டு இந்தியாவிலேயே முதன்முறையாக அபூர்வ இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. மணி என்றவர் 55 ஆனவர். அவருக்கு வந்து உணவு சாப்பிட முடியவில்லை, உணவு முழுங்க முடியவில்லை என்ற ஒரு கம்ப்ளைண்ட்டோடு நமது மருத்துவமனைக்கு வந்தாங்க. இது ஒரு ரேர் கேஸ், வந்து ஏன்னா ரத்த குழாய் வந்து இவ்வளோ பெரிய ரத்த குழாய் அனுரிசம் வந்து வெடித்த உடனே அவர் மருத்துவமனையில் இருந்ததால் தான் எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு கூட அவர் வெளில அனுப்பாமல் நமது டாக்டர் பிஜிஸ் எல்லாம் நிறைய பேர் டீம் எப்பொழுதும் இருப்பதால் உடனே சர்ஜரி பண்ணி அந்த பேஷண்டை காப்பாற்ற முடிந்தது. இவருடைய அறுவை சிகிச்சை முதல்வரின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக செய்யப்பட்டதாகவும் இதற்கு 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனா்.